என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணு நினைக்க தெரிலங்க. அவனுத்தேங்க ஐயையோ, ரெண்டு ஸ்டேஜ் தாங்க ஈஸியாக கொடுத்தாங்க, மூணாவது ஸ்டேஜ் வச்சு செய்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கல் வேற கவட்டையில் அடிக்க போகுது, அடிச்சிருச்சுங்க கண்டிப்பாக அடிச்சிருச்சு. டேப் டு ட்ரை அகைன், ஓகே ரைட்டு. மூணாவது ஸ்டேஜை வச்சு செய்யுது, என்னடா இது நடக்கலையேன்னு பார்த்தேன் காலையிலே, நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. ஐயையோ ஐயையோ அசிங்கப்படுத்துதே. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோன்னா வால்க் மாஸ்டர். அதாவது ஆடை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு வழக்கன்னு தோணும், ஒரு சில பேருக்கு அது சாப்பிட்ணு தோணும். இந்த ஆடு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆடாக இருக்குது, அதுக்கு நாலு கால் இருந்தும் எப்படி சொல்கிறது, கட்டை காலை வச்சு தான் நடப்பேன்னு இருக்குது. அந்த கவுண்டமணி ஒரு படம் சொல்லுவார், தலைகீழாக தான் குதிப்பேன் அந்த மாதிரி ஒரு கட்டை காலில் தான் நடப்பேன் அப்படின்னு இருக்கு அப்படி. சரி நம்ம சொல்கிறாங்க, நம்ம என்ன போய் பார்ப்போம். முக்கியம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் நிறையா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், நைட் நேரம்லாம் பார்க்குறவங்க ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து லோகாங்கிறவர் வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தார், ஹாய் ப்ரோ ஐ லைக்யூம் கொடுத்துருந்தாரு, சேம் டு யூ ப்ரோ. ஓகே உங்கள் கமெண்ட்டையும் படிச்சிருக்கேன். ஓகே இப்போ நம்ம கேம்குள்ளே போவோமா? ஓகே, இது என்னமோ கண்ட்ரோல் ஏரியான்னு கொடுக்க சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுமா? ஓ காலா இது, ஓ இங்கே பாருங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க, வராது. ஆ சரி பரா, வளம் பறந்துருச்சு. ஓ இப்படி தான் நடக்கணுமா? இது வந்து கோயிலெலாம் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது, இந்த பாதத்து மேலே பாதம் வச்சு நடந்து போவோம்ல அந்த மாதிரி. இதுக்கு நாலு காலம் இருந்து ரெண்டு காலில் தான் நடப்பேன்னு இருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம், நம்ம இது எப்படின்னு தெரில, அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவேன்னா தெரில, பார்ப்போம். ஃபன்னாக தான் போகும்னு நினைக்கிறேன் இந்த கேமு. ஓகே காட்டிட்டு டேக் ஏ ஸ்டெப்பு ரைட்டு. ஒன்று வைடா 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 வைடா, ரெண்டு வச்சா சாப்பாடா? ஓகே என்னடா வேகமாக நடக்க மாட்டேன். மூணு, ஒருவேளை வைக்க வைக்க பண்ணும் பாருங்கள், ஒவ்வொரு செக் பாயிண்டாக போகப்போ பண்ணலாம் பறக்குது. சரி ஓகே, அவர் பாருங்கள் எப்படி வைக்கிற அப்படி பாருங்கள். ஓ இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு, பலூன் பரம் பறக்க விட்டாச்சு. ஆடா பாவியில் உள்ளே ஏதோ ஃபிரானாம் ஏதோ மீன் இருக்குங்க. ஐயோ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரில, தாண்டி போயிடும். ஐத்தலக்கா குந்தலக்கா, ஆ ஓகே ரைட்டு வச்சாச்சுக்கா. ஐயா ஃபினிஷ் லைன் வந்துருச்சு, ஐ வச்சிட்டோம் வெல்டன். ஓகே நன்றி, தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஆட்டுக்கு என்ன சந்தோஷம். ட்ரெயில் ஒன்றா அப்படின்னா சரி போவான். என்னடா அது கட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க, எந்திரிச்சிடாதுல்ல? ஆ ஓகே, ஐயோ மாறுங்க கட்டை. ஓகே வச்சாச்சே, ஓ லாங் ஸ்டெப்பு வச்சுக்கலாம், ஷார்ட் ஸ்டெப்பு வச்சுக்கலாமா? ஓகே ரைட்டு. இந்த மீன் என்னங்க பறந்துக்கினியா இருக்கு, என்ன பண்ணுறது? ஐயோ ஆ நல்ல வேலை, என்னங்க அது விழுவலையா, லாகரம் விழுந்துருப்பேன் நினச்சேன். தப்பிச்சிட்டே போல இருக்குது, ஃபினிஷ்டா? ஓகே ரைட்டு, ட்ரையல் ஃபினிஷ்டு ஃபஸ்ட்டு. ஓகே 15 காயின் கொடுத்துருக்கானுங்க. ஒவ்வொரு டைம் இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப ஜம்ப் பண்ணுது, என்னைக்கு உன் காலை உடச்சி சூப் வைக்க போகிறேன் தெரில. ஓகே ஆ தடி, ரொம்ப கோபக்கார மீனாக இருக்குமோ. ஐயோ அம்மாடி, ஆ சாச்சு ஓகே நல்ல வேலை, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லே அசிங்கப்படல, ஓரளவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கடந்தாச்சு. கல், ஐயோ கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்பாடி, ஆ சாச்சு ஓகே. அப்பா அடி ஃபினிஷிங்ல வச்சுருங்க, ட்ரையல் ரெண்டு முடிச்சாச்சு, என்னென்ன இது கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஈஸியாலாம் இருக்காதுங்க கேமு, கண்டிப்பாக ஏதாவது நம்ம பார்க்க சப்ப நினைக்கிறோம், வச்சு செய்யப்போது நம்மளை பார்ப்போம். சொல்லால இந்த அச்சிட்டாய பாருங்க ஆப்பு, ஐயோ கைப்புள்ள நான் சொல்லால கடிச்சு தின்னுடி கொய்யால, என்ன சேட்டை பண்ணுது இந்த ஆடு.
நாலு காலை வச்சு அழகாக நடந்து போகிறத விட்டுவிட்டு வச்சாங்களா, இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணுன்னு நினைக்க தெரிலங்க அப்படின்ட்டேங்க. ஐயையோ, ரெண்டு ஸ்டேஜ் தாங்க ஈஸியாக கொடுத்தாங்க, மூணாவது ஸ்டேஜ் வச்சு செய்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கல் வேற கவட்டையில் அடிக்க போகுது, அடிச்சிருச்சுங்க, கண்டிப்பாக அடிச்சிருச்சு. டேப் டு ட்ரை அகைன், ஓகே ரைட்டு. மூணாவது ஸ்டேஜை வச்சு செய்து என்னடா இது நடக்கலையேன்னு பார்த்தேன், காலையிலே நடந்துருச்சு, நடச்சிட்டாங்க. ஐயையோ ஐயையோ, அசிங்கப்படுத்துதே, எப்படி கடந்து போவாருன்னு தெரிலையே. பார்ப்போம், கடக்கிறோமா, இதோட கேமை முடிக்கிறோமான்னு தெரில. ஆகா முடிக்கிறோம் தான் நினைக்கிறேன், ஆடுக்கு கவட்டையில் விழுகுது. ஐயோ கரெக்டாக போயிட்டுடா, வச்சுட்டோடா வச்சுட்டோடா, ஐயோ சரி போவோம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ என்னங்க இது, பேசாமல் இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு நான் வந்து பண்ணுவேன். ஐயோ வேணாங்க, பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட் வைக்கிறேன் நினைக்கிறேன், அதான் அதாவது. இருடா கொஞ்சம் மேடா, இப்போ வைடா. ஆ ஓகேங்க, பொசிஷன்ல வந்துட்டேங்க, எப்படி போய் நின்ற பாருங்க கப்புன்னு. ஓகே ரைட்டு, தெரில, ரெண்டு காலையில் நம்ம நடந்திருக்கோம், ஒரு கட்டக்கல்ல தான் நடப்பேன்றாரு. ஆனால் உண்மையிலேருந்து நம்ம திருவிழாவிலலாம் அது பார்த்துருப்போம், இந்த மாதிரி நடப்பாங்க ரொம்ப கஷ்டங்க அது. நான் அது ரொம்ப ஈஸி நினச்சேன், இல்லை வச்சு செய்தேன். அதோட டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ரொம்ப உண்மையில வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகே, இப்போ நாலாவது ட்ரெயில், மூணாவது ட்ரெயில், இங்கே என்னங்க அது, ஏதோ குலவில தெரியுது, ரைட்டு சம்பவம் இருக்குது. அக்கா நீங்கள் பாட்டுக்கு ஒரு உரம் போங்க, நான் பாட்டுக்கு ஒரு உரம் போகிறேன். ஐயோ வச்சிடறோம் வச்சுரடி வை, அப்பாடி செக் பாயிண்ட்டு, செக் பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம அவுட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுலேருந்து திரும்ப கண்டினியூ ஆகிரும், அதுக்கு தான் அந்த செக் பாயிண்ட்டு. ஏதோ கீழே ஏதோ தர்மாக்கோல் பெட்டி மாதிரி இருக்குது, அதை ஐயோ ஃபினிஷிங் லைன் போய் விழுந்துட்டோங்க. சரைட்டு, ட்ரெயில் நாள் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, மூணாவது ட்ரெயில் வச்சு செஞ்சிருச்சு. அஞ்சாவது ட்ரெயில் போவோம், என்னங்க இது ஃப்ளைட்டு மாதிரி பறக்குது, இப்போ இந்த ரீசெண்டாக வந்துச்சு அந்த மாதிரி இருக்கேங்க. ஐயோ இது வேறையா, அண்ணே இருக்குண்ணே, படக்குன்னு வைக்காதீங்க, பதட்டமாக இருக்கா இல்லையா. சரி இப்போ வைங்க உங்கள் பொண்ணான நடைய. ஐயோ வச்சுட்டேங்க, அஞ்சு நாட்டை ஆடா பாதி அப்படி நடந்து போக வேண்டியதானே, கொய்யால கட்டையில் தான் அவனு நடப்பார் அவர். சரி இப்போ நடப்போம், என்ன நடக்க போதோ தெரில. இப்படி வைக்கணுங்க, இப்படி வச்சா தான் கரெக்டாக போக முடியும் போல இருக்கு. இப்போ போய் போயிட்டேங்க போயிட்டேங்க, செக் பண்ணி வச்சாச்சு அப்பாடி. ஐயோ 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 ஓச்சா, சரிட்டு நம்ம அடுத்து அப்படி வச்சாச்சு சிம்ரன், அந்த பொண்ணு அவ்வளோ தானே சிம்ரன், தாண்டிய சிம்ரன், ஓகே ரைட்டு ஃபினிஷ்டு. கண்டினியூ ட்ரையல் ஃபினிஷ்ட் அஞ்சு, ஜம்பிங் மட்டும் ஈஸியாக பண்ணு, அங்கே ஒவ்வொன்றும் டாஸ்க்கு கஷ்டமாக கொடுக்குறாங்க. ஐயோ இல்லைடா வைக்கவே இல்லைடா. ஆஹா ரைட்டு, பொங்கல் புளியோரெலாம் இருக்கா, அங்கே எங்கேயோ நெருப்பு குழம்புலாம் வருதுங்க, மழை வேறு பெய்யுது, மழை பெஞ்சு தண்ணி நெருப்பு அணையணுமா இல்லையா, நீங்கள் என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்காங்க, சுத்த லாஜிக் இல்லாத பசங்க. ஆக இப்படியே காலை கையை வச்சுட்டேங்க, ஜம்ப் பண்ணி கிப் பண்ணி, ஓகே ரைட்டு. இங்கே ஒரு பாறாங்கலை வேறு வச்சுருக்கானுங்க, என்ன செய்ய போதோ. தாண்டிட்டோங்க, நான் கூட பாறாங்கலை கஷ்டமாக இருக்குனுச்சேன், இங்கே பாருங்க. ஆஹா தலையில் கள்ளத்தூக்கி போட போகிறாங்க நினைக்கிறேன், உனக்கு கண்டிப்பாக குருமா தாண்டி போட போகிறாங்க. ரைட்டு, ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன், விழுகலை போல இருக்கு, நான் கூட விழுகுன்னு நினச்சேன், விழுகலை. ஓகே ஃபினிஷ்டு, எட்டாவது லைனு, ஆறாவதா, சாரி ஆறாவது ட்ரையல் ஃபினிஷ்டுங்க. கொதிடி போன சூப் போட்டாங்க இல்லை, இப்போ போடுவாங்க. ஆறாவது ட்ரையல் முடிச்சாச்சு, ஏழாவது ட்ரையலுக்கு வந்திருக்கோம், என்ன சொல்ல போகிறேன் தெரியல. இந்தருங்க, ஐயோ இது ஜாம்பிஸ் பிளான்ஸ் ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருந்தது படத்துலேயும் பார்த்துருக்கேங்க, இந்த செடி கடிக்கிற மாதிரி காம்பாங்க, நல்ல வேலை ஆடை கடிக்கலை தப்பிச்சிருச்சு.
ஓகே செக் பாயிண்ட்டு அதான் சரி வாங்கலாம் ஜாலியாக போகிற இருடி ஆட்டி இது அதுக்கு மேலே இல்லை தடி ஜம்ப் பண்ணிட்டான்டா பரவாயில்லடா ஐயோ டே 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 என்னடா நடக்குதுங்க பிஸ்டடா பரவாயில்ல சின்ன சின்னதாக வச்சுக்கிடுவோம் ஆ ஓகே இப்போ பெருசாக வச்சுக்கிடுவோம் ஐத்தலக்கா கும்தலக்கா அப்படி அவ்வளோதான்க்கா ஜெயிஷ்டோக்கா ஜெயிஷ்டோ சரி ஓகே ட்ரையல் 7 முடிச்சாச்சு வரலுக்கு பரவாயில்ல பார்ப்போம் என்ன என்னென்ன கண்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க பார்ப்போம் இதை கிளிக் பண்ண சொல்கிறானுங்க எட்டாவதில் ட்ரைடு ஏதோ சர்க்கிள் ஒரு டெடி பியர் மாதிரி இருக்குங்க டெடி பியராக ஏதோ ஒரு பொம்மை போல் சரி ஏண்டா 50,000 இடம் சம்பாதிச்சிருக்கேன் அதுவும் பொறுக்கல இடம் உங்களுக்கு சரி ஓகே அமுக்க வேண்டிதான் இன்னமும் கேரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க போல் இங்கே பாருங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்துருக்கு சோளை காட்டுக்கிறது பொம்மை மாதிரி இருக்குது சரி ரைட்டு இருக்கட்டு விளாண்டு பார்ப்போம் ஓ ஆட்டுக்குட்டி போயிடுச்சாது ஓகே நீங்கள் ரெஸ்ட் ஆக்கும் ரைட்டு ஓகே இது வேறையா தம்பி ஏற்கனவே பிரியாணி போட்டிருந்துருக்காங்க இப்போ உங்களை என்ன பண்ண போகிறேன்னு தெரில தப்பிச்சிட்டிங்க ஆ ஓகே செக் பாயிண்ட் வச்சாச்சு ஓரளவுக்கு அடுத்ததுக்கு போவோம் என்னடா தண்ணியாக இருக்குது எப்படா போகிறது எதுவும் வருமா வெயிட் பண்ணணுமா எதையுமே காணாமடா இப்படியே எதாவது அனுப்பிவிடுங்கடா நடக்கலாமா தண்ணியில் சும்மாவே தரையில் தூம் நடக்கிறோம் தரையிலையே தண்ணியில் வச்சாச்சு அட பரவாயில்லைங்க தண்ணியில் கூட வச்சுட்டோம் உங்கள் காலை ரைட்டு சோத்துலேயே வச்சாச்சு சேத்துலேயே வச்சாச்சு அந்த மாதிரி வச்சாச்சு வைடா 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 சரி கிட்டுவாடா டாய் டாய் வைடா அதாட்டும் வைடா அப்பா வச்சுட்டாடா வைடாலாம் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒய்யால ஜாலியாக விட பண்ணுற இருடி கடிக்க வர மீன் விட்டு கடிக்க விட்டு அந்த புத்தி வரும் உனக்கு அப்பாடி ஜஸ்ட்டு பிசுங்க ஜஸ்ட்டு பிசுங்க ஜஸ்ட் பிசுங்க ஏ இங்கே இருக்காங்க அந்த ஆட்டுக்குட்டி பைய டேய் என்னடா பண்ணுற சீரை பண்ணுறியா நாயே இங்கே உசுர கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் சீரை போயிடற அவனுக்கு சரி ரைட்டு என்கரேஜ் பண்ணுறாராம் வந்துட்டு போங்க கண்டினியூ கைது வாங்க நடக்கிறது கட்டக்காலா கையே இல்லையா அவருக்கு என்னென்ன சேட்டை பண்ணுறானுங்க பாருங்க பனிக்கட்டி வேறையா ரைட்டு சொல்லமுத்தா போக போதுடி தான் சொல்லலை 9 ட்ரையலு என்னத்தை கிடைக்க போகிறோன்னு தெரில அதான் சரி வலுக்குதுங்க ரொம்ப வச்சு போயிட்டே இருப்போம் அப்படி தான் ரைட்டு தாண்டியாச்சு கொஞ்சம் பாருங்க இவனுக்கு சும்மா விவரத்த கை விழுந்துக்கிட்டு இருக்கு இதில் ரொம்ப வேறையா ரைட்டு அதே பறக்க விட்டு வேறு விளாட்றீங்க டே ரொம்ப வரவரவங்க கிரியேட்டிவ் அநியாயமாக போயிட்டுருக்கு போடுங்க போடுங்க வாயிலே போடுங்க உனக்கு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதைச்சாச்சு அவனை ஓகே ரைட்டு டேப் டூ ட்ரை அகைன் அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா கடந்தாச்சுடா கடந்தாச்சுடா அவ்வளோதாண்டா என்னடா டிசைனை நிற்கிற போடா அடா பாவி போய் தரடா டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்பாடா அடுத்த செக் பாயிண்ட் கையில் வச்சாச்சு இப்போ வர வர 2 செக் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஆ ஓகே ஏதோ கிருட்டு கிருட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் இது வேறையா ரைட்டு தம்பி என்ன ஏதோ பண்ணுறீங்களே அதான் சரி அப்படி தான் விழுகணும் அதை செஞ்சுட்டு போக வேண்டியது நம்ம முதல்லே இவ்வளோ லேட்டாக ஏன் பண்ணணும் இங்கே இருங்க பனிக்கட்டி உருவத்தான் செய்யும் ஏரியில் இறங்குதுங்க அது என்டாடே உங்கள் க்ரியேட்டிவிட்டி அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கேடா ஆத்தாடி ஜஸ்ட்டு மேலே ஜஸ்ட்டு மிஸ்ஸு வச்சாச்சு நயனும் ஃபினிஷ்டு சரி ஓகேங்க அடுத்து 10th கேமை முடிச்சுக்கிடுவோம் 10th முடியுதா இல்லை 9th முடிச்சுக்கிடுவோமான்னு தெரில பார்ப்போம் அதான் ரைட்டு தப்பிச்சிட்றாங்க அவன் ஏதோ நேரம் நல்ல நேரமாக இருக்கு நம்மளுக்கு அதானே நேரம் நல்ல நேரம் சொன்னேன்ல வச்சிருச்சு கெட்ட நேரம் ஆயிடுச்சு அப்படி அப்படிதான் அவ்வளோதான் அம்படுத்தான் 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 அவ்வளோதான் ரைட்டு முடிச்சிட்டாங்க சோழிய எனக்கு தெரிஞ்சு 9 செஞ்சுட்டு வேலையை முடிச்சுக்கலாம்னு நினச்சிருந்து ஆஹா ரைட்டு நீ தாண்ட மாட்டடி கஷ்டம்தான்
ஏ பெரிக்க மாட்டேன் முடிஞ்சிடா உனக்கு லைஃபு. ஏ அதானே கூறு குறிச்சுட்டாங்களா ரைட்டு. நல்லா இருக்குங்க கேமு, நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. கிட்ஸுன்னு இல்லை பெரிய விளையாடலாம், டாஸ்க்கு போக வச்சு செய்கிறானுங்க. நான் கூட சரி ஈஸியாக தான் இருக்குன்னு நினச்சேன், இல்லை அப்படிலாம் இல்லை, போப்போ வச்சு செய்து ஏதோ நீங்கள் விளாண்டு பாருங்கள் தெரியும் இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா சும்மா நடக்கிறப்பே விழுது வருங்க ரைட்டு. அண்ணே என்னண்ணே பண்ணுறீங்க, நடங்கண்ணே ஓ ஐஸ் கட்டியா, நடக்க மாட்டேடா. டேய் 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 உன்னை என்னடா பூவாடா மிதிக்க சொன்னேன், பனிக்கட்டியிலலாம் நடக்க சொல்கிறேன். ஐயோ நடக்கலாமே. டேய் நடடா. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்த காலம் ஐயே அவனதே அம்பிடுத்த அம்பிடுத்த தாண்டியா தாண்டியாச்சா, வெரி குட். ஐயோ போச்சு, ரிவர்ஸில் போகிறாங்க, ரிவர்ஸில் போய் விழுக்கிறாங்க. ஐயோ வரி என்னங்க வச்சு பண்ணுறது, ஒட்டும் செய்ய முடியாமல் இருக்குது. ஓகே ரைட்டு, வச்சு உசுறு பயம் போயிட்டு போயிட்டு வந்தவன் தம்பிக்கு அப்பாடா தாண்டிட்டான், பாறாங்களுக்குள்ள கால வச்சிருக்கேன், அடுத்து உனக்கு ரெண்டு மிஷின்ரே, வெரி குட் விளங்கிரும். அதான் சரி அப்படி வைங்க. சரி ஒரு மிஷினுக்கே டவுஸ் இருக்கிறீங்க, ரெண்டு மிஷின் வரையா அண்ணே தாண்டிட்டீங்கண்ணே ரைட்டு. ஓகே முடிச்சாச்சுங்க, 10th லெவலும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேலஞ்சு அன்லாக்டா, ஃபியர் ஆஃப் ஹைட்ஸா, ஓகே நம்ம ஏதோ ஒரு சேலஞ்சு வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம், கண்டினியூ பண்ணி பார்ப்போம். பாவம் தம்பிக்கு கை வேறு அப்பப்போ உடஞ்சிருது, சரி ஒட்டச்சுக்கிறோம் ஒட்டச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th லெவலு ஓ கிளாசிக் சேலஞ்சஸ்ஸு, ஓ இதுதான் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸா, ஓகே இருக்கட்டும் சரி இன்னும் பார்ப்போம். நியூவு இந்த அப்பிச்சுக்கு ஆட்டுக்குட்டி என்னங்க இது, ஓ இதுவும் ஒரு ஸ்டேஜா, ஓ அப்படியா வேணாம் இருக்கட்டும், நம்ம கேமை இத்தோடு முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு ஒரு நல்ல கேமோட சந்திப்போம், அது வரைக்கும் கேம் வர்ல்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். கமெண்ட் எதாக இருந்தாலும் புது புது கேம்ஸ்னு தான் சொல்லுங்கள், அந்த கேம் விளாடுவோம். இன்னும் கமெண்ட்ரியை எதுவும் சேஞ்சஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்தளவுக்கு நான் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்கல, ஆனால் நம்ம கமெண்ட்ரி போட்டு இந்தளவுக்கு வருமானலாம் டவுட்டு தான், ஆனால் அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேவும் நிறைய கேம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.